துணி குருவி மந்திரம் மண் வீடு ஒரு காட்டுல துணி புஜி அப்படிங்கற தாய் மகள் வாழ்ந்தாங்க அவங்க வயித்து பொழப்புக்காக பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க புஜி குருவி மட்டும் ரொம்ப குறும்புக்கார குருவியா இருந்துச்சு ஒரு நாள் எப்பவும் போலவே ரெண்டு பேரும் காட்டுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த வழியா வர லூசி புறாவை பார்த்து புஜி குருவி இப்படி கேட்டுச்சு அடடா எவ்வளவு அழகு ராஜமௌலி மட்டும் உங்களை பார்த்திருந்தா ஆர்ஆர்ஆர்ல ஹாலியா பாட்டுக்கு பதிலா உங்களை தான் ஹீரோயினா போட்டிருப்பாங்க உங்க அழகுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் தர்மம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லுச்சு புகழ்ச்சியை கேட்டு லூசிபுர ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அட நீங்க வெக்கப்படுறது கூட சமந்தா மாதிரியும் சிரிக்கிறது ராஷ்மிகா மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு நீ சொல்றது கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தினமும் இந்த வழியே வர நீ என்னை இப்படி புகழ்றியா அப்படின்னு லூசிபுரா உடனே அதோட ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு ரூபாய் எடுத்து புஜி குருவி தட்டுல போட்டுச்சு அட உன்ன அவ்வளவு பெரிய ஹீரோயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி உன்ன புகழ்ந்தா நீ என்னனா வெறும் ஒரு பாவை கொடுக்கற இதுல சாக்லேட் கூட வாங்க முடியாது உன்ன நான் புகழ்றேன் ஆனா மரியாதையா நீ எனக்கு 100 பாவை கொடு அப்படின்னு புஜி குருவி மிரட்டுச்சு அத கேட்டு லூசிபுரா அங்க இருந்து ஓடியே போச்சு லூசிபுரா அப்படி ஓடுறத பார்த்து தூரத்துல நின்னு பார்த்த துணி குருவி புஜி கிட்ட ஓடி வந்துச்சு நீ அவங்களை என்னடி சொன்ன அப்படி போறாங்க வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு சரி வா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்கயாச்சும் ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு புஜி குருவியை கூட்டிட்டு போச்சு அவங்க எப்பவும் இருக்கிற ஒரு மரத்தடியில ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப குளிரா இருக்குமா எனக்கு இந்த குளிர தாங்க முடியலம்மா ஹா நீ எல்லார்கிட்டயும் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்ல யாருக்கிட்டயாச்சும் தங்கறதுக்கு இடம் கேட்கலான்னு பார்த்தா உன்னை பார்த்ததுமே காட்டுல இருக்கிற பாதி பேரு ஓடி போயிடுறாங்க உன்னாலதான் எல்லாமே உன்னோட வாய் கொழுப்பு எப்ப அடங்க போதோ என்னவோ அப்படி அன்னைக்கு நைட்டு எப்படியோ அந்த பனியில நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படி காலையில ஆனதுமே புஜி குருவி துணி குருவி ரெண்டு பேரும் வீட்டை கட்டணும்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரமா போனாங்க அப்போ எப்பவும் பார்க்காத அளவுக்கு அங்க ஒரு ஆறு இருந்ததை பார்த்தாங்க அம்மா இந்த இடத்துல இந்த நதியே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படினா காட்டுக்குள்ள உன்ன வராதன்னு சொல்லிருக்க ஆனா நீ வந்திருக்கியா அது வந்து நான் வரலமா அதுக்குதான் இதுக்கு முன்னாடி நான் இத பார்த்ததே இல்லையேன்னு சொன்னேன் ஹா இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல சரி நம்ம இந்த நதிக்கரையிலேயே இங்க இருக்கிற மண்ணை வச்சு வீடு கட்டலாம் துணி குருவி அந்த ஆத்துக்கு பக்கத்துல மண்ணை தோண்டிக்கிட்டு இருந்தா புஜி குருவி ஒரு இடத்துல அந்த மண்ணை கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படி கொஞ்ச நேரம் செஞ்சதுக்கு அப்புறமா துணி குருவி புஜி குருவியோட உதவியால ஒரு வீட்டையும் கட்டிட்டாங்க அம்மா எனக்கு ஒரு டவுட் நமக்கு குளிரா இருக்குன்னு தானே நம்ம வீடு கட்டிருக்கோம் ஆனா வீட்டுக்கே குளிரா இருந்துச்சுனா அப்ப வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு கட்டுவோமா ஐயோ ஐயோ உன்னோட கேள்விக்கெல்லாம் அந்த கடவுள் தான் பதில் சொல்லணும் நான் ஒரு சாதாரண குருவி என்னால பதில் சொல்ல முடியுமா சொல்லு ஏற்கனவே தாமதமாயிடுச்சு வா போலாம் அப்படின்னு புஜி துணி ரெண்டு பேருமே அங்க இருந்து போனாங்க மகி கழுகு அங்க வந்துச்சு வணக்கம் சாமி உங்களை பார்க்கும் போது நீங்க குறைஞ்சது ஒரு 1000 ரூபாவாச்சும் தட்டுல போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போடுங்க போடுங்க என்ன 1000 ரூபாவா நானே சாப்பிட சாப்பாடு இல்லாம கையில காசு இல்லாம என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல யோசிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு வா என் கூட வந்து உட்காந்து நீயும் பிச்சை எடு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் சில்லறையும் கிடைக்கும் அட யாருமா நீ விட்டா ஒரு நிமிஷத்துல என்ன ஒரு பிச்சைக்காரனாவே மாத்திருவ போல உனக்கு ஒரு கும்பிடு ஆள விடு அப்படின்னு ஓடியே போச்சு அப்படி வரவங்க எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்துச்சு புஜி குருவி சாயந்தர நேரமும் ஆனதுனால மறுபடியும் பனிமலை பொழிய ஆரம்பிச்சது புஜி வா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு போதும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி அவங்க கட்ட மண் வீட்டுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா அங்க வீடு இருக்கல வீடு எங்கடி யாராச்சும் வீடை எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு காலையில போகும்போது நான் என் முதுகுல வச்சு எடுத்துட்டு போயிட்டேன் அப்புறம் என்னமா நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் என்ன செய்யறது நானும் உங்க கூடவே தானமா சேர்ந்து இருக்கிறேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்துக்கு நடுவுல அவங்க கட்டின வீடு இருந்ததை பார்த்தாங்க மண்ணுல கட்டின வீடு இப்படி தண்ணி மேல மெதுக்குதே அது எப்படிமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடு அவங்க கிட்ட இப்படி பேசுச்சு பாருங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல இது ஒரு மந்திர நதி மந்திர நதியோட மண்ணால நீங்க வீடு கட்டினதுனால இந்த மண் வீடு ஒரு மந்திர வீடா மாறிடுச்சு உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கேயே கிடைக்கும் ஆனா இந்த வீட்டை உங்களை தவிர வேற யாராலையும் பார்க்கவே முடியாது
நீங்க கூட இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் பார்க்க முடியாது. உங்க இஷ்டம் போல நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன வீட்டுக்குள்ள வந்துட்டா யாராலையும் பார்க்க முடியாதா? அப்படினா யாருக்காவது நான் பேசுறது பிடிக்காம கோவம் வந்து என்ன துரத்துனாங்க அப்படினா நான் ஓடி வந்து வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிப்பேன் அப்படின்னு நினைச்சது. இப்ப கூட உன்னோட அட்டகாசத்தை நிறுத்திட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்ன்ற எண்ணம் மட்டும் வரவே இல்லை. வீட்டை விட்டு வெளியவே வராத, வீட்டுக்குள்ளேயே இரு. ஆமா, நீ எப்படி பிச்சை எடுக்காம இருப்ப? இப்ப வந்த இந்த வீட்டுக்காக பிச்சை எடுக்கறத மாத்திக்க போறியா என்ன? அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பிச்சைக்காரனுக்கு 1,00,000 ரூபாய் லாட்டரி அடிச்சுதாமா. அவன் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு தங்க தட்டு வாங்கி அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சானா. அதுதான் தொழில் தர்மம் அப்படிங்கறது. இப்ப வந்து இந்த வீட்டை பாத்துக்கிட்டு எப்பத்துல இருந்தோ நம்ம செய்யற தொழில விட சொல்றீங்களாமா? வாமா, போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு துணி குருவி கூட்டிக்கிட்டு போச்சு புஜி குருவி. புஜி குருவியும் மந்திர கதவும். ஒரு காட்டுல துணி குருவி தன்னுடைய பொண்ணான புஜி குருவி கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் புஜி குருவி தலைகீழா மரத்துல தொங்கிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை கூப்பிடுச்சு. அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா, என்ன காப்பாத்துங்க. அத கேட்ட உடனே துணி குருவி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ரொம்ப பதட்டமா ரொம்பவும் வேகமா அங்க வந்து பார்த்தா புஜி குருவி எந்த கவலையும் இல்லாம அழகா நின்னுகிட்டு இருந்தா. அம்மா, நான் ஜோக் பண்ணமா, நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சம்மா. வர வர உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல புஜி. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு என்னாச்சோன்னு? இதுல பயப்படுறதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு இந்த காடு முழுக்க தெரியும். ஆனா நீங்க தான் தேவையில்லாம பயப்படுறீங்க. நீங்க சரியான பயந்தாங்கொழியா இருக்கீங்கம்மா. ஆ, உனக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அன்னைக்கு நீ கிழக்கு பக்கமா போகும்போது சிச்சு காக்கா உன்னை கூட்டிட்டு வந்துருச்சு. உன்கிட்ட நான் சொல்லிருக்கேன்ல அந்த பக்கம் போக கூடாதுன்னு. ஆனாலும் நீ போன. இனிமே இந்த கூட்டை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது. இப்படி காத்துல விட்ட காத்தடி மாதிரி காடு முழுக்க சுத்தினா எப்படி? கழுகுங்க வேற சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு புஜி குருவியை கூட்டிட்டு போய் கூட்டுல உட்கார வச்சு துணி குருவி பக்கத்திலேயே படுத்துக்கிச்சு. நாள் பூரா துணி குருவி ரொம்ப வேலை செஞ்சு சோர்வா இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலேயே அது படுத்து தூங்கிருச்சு. புஜி குருவி அதோட தாய் குருவி தூங்கினதுக்கு அப்புறமா மெதுவா கூட்ட விட்டு வெளியில வந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. எப்ப பாரு என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிழக்கு பகுதிக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, நான் அங்க போய் பாக்குறேன். அப்படி அங்க என்னதான் இருக்குன்னு அப்படின்னு அந்த பக்கமே தான் போச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு குகையோட கதவு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு. பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு தங்க கதவா இருந்துச்சு. உடனே அந்த கதவு திறந்து உள்ள போச்சு. உள்ள போய் பார்த்தா ஒரு ஐஸ் மலையே இருந்துச்சு. அத பார்த்ததும் புஜி குருவிக்கு எல்லாமே ரொம்ப புதுசா தெரிஞ்சது. வாவ், இங்க இவ்வளவு நல்லா இருக்கே. ஆனா அம்மா எதுக்கு இங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க? நான் இனிமே இங்க இருந்து வீட்டுக்கு போகவே மாட்டேன். இங்கேயே நான் விளையாடிக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்னு உயரமா இருக்கிற ஐஸ் கட்டிக்கிட்ட போய் அது மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே ரொம்ப நேரம் வரைக்கும் வலுக்கி வலுக்கி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் எப்பவுமே அங்க அதே மரம், அதே காடு. அம்மா என்னவோ அங்க போகாத, இங்க போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கேயேதான் இருக்க போறேன், இங்கேயேதான் விளையாட போறேன். ரொம்ப ஜாலியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா சந்தோஷமா அது விளையாடிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல மெதுவா மெதுவா பசிக்க ஆரம்பிச்சது. அம்மா இருந்திருந்தா எனக்கு ஏதாச்சும் கொடுத்திருப்பாங்க. இப்ப போதும், நான் அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு மந்திர கதவுக்காக தேடிச்சு. ஆனா எவ்வளவு தேடினாலும் அந்த இடத்துல எங்கேயுமே மந்திர கதவே கிடையாது. எவ்வளவு தூரம் போய் தேடினாலும் பனிய தவிர வேற எதுவுமே அங்க இல்ல. பசி தாங்க முடியாம அங்க இருக்கிற ஐஸ் கட்டிய சாப்பிட முயற்சி பண்ணிச்சு புஜி குருவி. ஆனா அதால அது முடியல. அம்மா, பசிக்குது, பசிக்குது. இங்க ஐஸ் கட்டிய தவிர வேற எதுவுமே இல்ல. இங்க வந்த கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசி வேற எடுக்குது. அம்மா, எனக்கு பசிக்குதுமா, எனக்கு அம்மா வேணும். எங்கம்மா இருக்க? என்ன வந்து கூட்டிட்டு போயிடுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு புஜி குருவி அழுதுகிட்டு இருக்கும் போது திடீர்னு பனிமலை பெய்ய ஆரம்பிச்சது. பனிமலை பிஞ்சுகிட்டு இருக்கிறதுனால புஜி குருவியோட ரெக்கைகள் எல்லாம் பனியா மாறுச்சு. புஜி குருவி குளிர் தாங்காம தவச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சரியா அங்க மந்திர கதவும் வந்துருச்சு. அப்பதான் அந்த மந்திர கதவு இப்படி பேசுச்சு. புஜி குருவி, நீ உன்னோட அம்மா பேச்ச கேட்காம எங்க எங்கயோ போகணும் அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா
இப்ப நீ இப்படி தெரியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு உன்னோட உயிருக்கே நீ போராடிக்கிட்டு இருக்க. உனக்கு எப்ப பசிக்கும் அப்படின்னு உன்னை விட உங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி உனக்கு எப்போ என்ன வேணும்னு உன்னை விட உங்க அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உன்னை எப்படி பாத்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? நீ இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரமாச்சும் சந்தோஷமா தான் விளையாடிக்கிட்டு இருந்த. ஆனா நீ காணாம போன அடுத்த நிமிஷத்துல இருந்தே உங்க அம்மா ஒரு பைத்தியக்காரி மாதிரி காடு முழுக்க சுத்திக்கிட்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் எங்க அம்மா கிட்ட போகணும். என்னால இங்க இருக்கவே முடியல. இனிமே நான் எங்க அம்மா கூடவே தான் இருப்பேன். எங்கேயுமே போகவே மாட்டேன். ரொம்ப அமக்களும் செய்யறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. பெரியவங்க சொல்றத எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்காம நான் நினைச்சதுதான் செய்வேன்னு சொல்லாம கொஞ்சம் அவங்க சொன்னதை கேட்டா இப்படிலாம் கஷ்டப்படாம நிம்மதியா இருக்கலாம். நீ சின்ன குழந்தைன்றதுனால இந்த பேச்சோட உன்ன நான் விட்டுறேன். ஆனா இதுவரை என் மந்திர கதவு வழியா வந்தவங்க யாரும் திரும்பி வெளியே போனதா சரித்திரமே இல்ல. இனிமே எப்பவும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னதும் புஜ்ஜிக்குருவி வெளியில போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போகும்போது புஜ்ஜிக்குருவிய துணிக்குருவி தேடிக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அம்மா, என்னதான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நான் இங்கதாமா இருந்தேன். எங்கடி போன இவ்வளவு நேரம்? நான் உன்னை எங்கன்னு போய் தேடுறது? நான் உங்களுக்கு விளையாட்டு காமிக்கலான்னு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்க மறைஞ்சிக்கிட்டேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது, அது ரொம்ப தப்புன்னு எனக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னான். இனிமே உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா. நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் உன் கூடவே விளையாடிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் அந்த இடத்துக்கு சோட்டு கிளி வந்துச்சு. அப்பாடா, உன்னை கண்டுபிடிச்சாச்சா? நீ காணாம போனதுல இருந்து உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ண காணும் அப்படின்னு பயந்துகிட்டே காடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க கூட பைத்தியக்காரங்க மாதிரி இந்த காடு முழுக்க உன்னை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ கிடைக்கல. ஆமா, இவ்வளவு நேரம் யார் கண்ணில் படாம நீ எங்க போயிருந்த? அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாலாம். என்னது, ஃப்ரெண்டா? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுமே உன்னை தேடிக்கிட்டு இருந்தா உனக்கு யார் இருக்கா ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே புஜ்ஜிக்குருவி சோட்டு கிளிய பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. சோட்டு மாமா, அம்மா பேச்சு கேட்காம கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்கலான்னு நான் அங்க போனேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. உன்னோட நேரம் நல்லா இருந்ததுனால நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. அப்படி இல்லனா என்ன நடந்திருக்கும்? ஐயோ, இது எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட நீ போய் சொல்லாத, அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க அப்படின்னு புஜ்ஜிக்குருவியையும் துணிக்குருவியையும் கூட்டிக்கிட்டு விட்டுட்டு போயிடுச்சு கிளி. அதுக்கப்புறம் அன்னையில இருந்த புஜ்ஜிக்குருவி அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துச்சு.